பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே. மண்டலம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும், இம்மண்டலம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும். அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி அந்த காரத்தை நீக்கிவிடும், அந்த காரத்தை நீக்கிவிடும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே. அவர் செய்கிறார் என்று கூறினார்கள். 28வது வசனத்தை எடுத்து பாருங்கள்.
நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். ஆம், அவர் பிசாசுகளை விரட்டினது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே. அவர்களோ என்ன கூறுகிறார்கள்? பேல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். ஒருவேளை அறியாமல் சொன்னார்களா, அல்லது அறிந்தும் வேண்டும் என்று அபிதமாக கூறினார்களா? நாம் வேத வாக்கியங்களை எடுத்து படித்து பார்க்கும்போது பரிசேயர் வேண்டும் என்றே அவரை குறை கூறினார்கள் என்று பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இதோ திணிர்வாதமுள்ள மனிதனுக்கு சுகம் கொடுத்தார். சூழ்ந்தன கையுள்ள மனிதனை ஓய்வு நாளிலே குணமாக்கினார். இதையெல்லாம் அவர்கள் குற்றம் கண்டுபிடித்து குறை சொன்னார்கள். நல்லது செய்கிறார் என்று தெரியும், நீதி உள்ளவர் என்று தெரியும், நல்ல போதனைகளை கொடுக்கிறார் என்று தெரியும். இருந்தாலும் அவரை பிசாசு பிடித்தவன் என்று கூறினார்கள். பிசாசுகளை அவர் விரட்டுவது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே என்று அறிந்திருந்தார்கள். ஆனாலும் பிசாசினாலே விரட்டுகிறார் என்று கூறினார்கள். இதிலேதான் மன்னிக்கப்படாத பாவத்தின் தன்மை அடங்கியிருக்கிறது. ஆம், உண்மையாகவே வெளிச்சத்தை கண்டார்கள், ஆனால் அதை இருள் என்று கூறினார்கள். சத்தியத்தை கண்டார்கள், அதை பொய் என்று சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவரின் செயலை கண்டார்கள், பிசாசின் செயல் என்று கூறினார்கள். இவ்விதமாய் சத்தியத்தை காணுவதற்கு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இப்பேற்பட்ட நிலையில் உள்ளவர்கள்தான் மன்னிக்கப்படாத பாவத்தை செய்யக்கூடும். ஒரு மனிதன், ஐயா நான் மன்னிக்கப்படாத பாவத்தை செய்துவிட்டேனோ என்று பயப்படுகிறேன், துக்கப்படுகிறேன் என்று கூறுவானால் நிச்சயமாய் அவன் அந்த பாவத்தை செய்யவில்லை என்பதுதான் பொருள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவிதமாக சோர்வுற்று துக்கப்பட்டுக் கொண்டிருப்பாயானால் நீ அந்த பாவத்தை செய்யவில்லை என்பதை அறிந்துகொள். துக்கப்படுகிறவன், தன் பாவத்திற்காக துக்கப்படுகிறவன், ஐயோ மன்னிக்கப்படாத பாவத்தை செய்துவிட்டோமே என்று உணர்கிறவன் ஒரு நாளும் அந்த பாவத்தை செய்ய மாட்டான். மன்னிக்கப்படாத பாவத்தை செய்கிறவன் அதை குறித்து உணரவே மாட்டான். அவனுக்கே தெரியாது அவன் அந்த பாவத்தை செய்துவிட்டான் என்று. அவ்வளவு தூரம் பாவத்தை குறித்த உணர்வு அற்றவனாய், நீதியை குறித்த வாஞ்சி அற்றவனாய், மாய்மாலத்தில் இருப்பவன் தான் மன்னிக்கப்படாத பாவத்தை செய்ய முடியும். தொடர்ந்து கவனிப்போம், மன்னிக்கப்படாத பாவம் என்றால் என்ன? இதோ வெளிச்சத்தை பார்க்கிறான், அதை இருள் என்று கூறுகிறான். நல்லதை காண்கிறான், அதை தீமையானது என்று கூறுகிறான். இப்படி தன் உள்ளத்தை சத்தியத்திற்கும் நன்மைக்கும் வெளிச்சத்திற்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் இந்த மனிதன் அடைத்துக் கொள்கிறான். தொடர்ந்து அபிதமாக வாழ்வானால் அவருடைய உள்ளம் கடினப்பட்டு விடுகிறது. வெளிச்சத்தை பார்த்தாலும் அதை வெளிச்சமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது வெளிச்சமா இருளா என்கிற அளவிலே குழப்பம் உண்டாகி விடுகிறது. சத்தியத்தை கண்டாலும் அதை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையை இழந்து விடுகிறான். பரிசுத்தத்திற்கான தன்மையை இழந்து விடுகிறான். நீதிக்கான தாகத்தை இழந்து விடுகிறான். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து நாட்டிலே நிலக்கரி சுரங்கங்களிலே கோவேறு கழுதைகளை பயன்படுத்துவார்களாம். இந்த கழுதைகளை அநேக நாட்கள் பூமிக்கு அடியிலே இருளான அந்த சுரங்கங்களிலே வைத்திருப்பதனால அந்த கழுதைகள் வெளிச்சத்தையே பார்க்காதபடி இருளையே பார்த்து பழகிவிட்டன. திடீரென்று அந்த கழுதைகளை வெளியிலே கொண்டு வந்தால் வெளிச்சத்தை பார்த்தாலும் அவைகள் கண்களுக்கு வெளிச்சம் தெரியாது. வெளிச்சத்தை பார்த்து அவைகள் பழகினவை அல்ல, இருளையே பழகினவை. ஆகினாலே வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளும் சக்தியை அவை இழந்துவிட்டன. இவ்விதமாகத்தான் அநேக கூட்டங்களுக்கு செல்லுகிறாய், அநேக முறை கடவுளுடைய சத்தியத்தை கேட்கிறாய், பசுத்தாவியானவர் உன் உள்ளத்திலே பாவத்தை குறித்து உணர்த்துகிறார், ஆனால் உன் உள்ளத்தை மூடிக்கொள்கிறாய், வெளிச்சத்தை வெளிச்சம் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறாய். உன்னுடைய வாழ்க்கை அபாயகரமான நிலையில் இருக்கிறது. வெளிச்சத்தை உன்னால் கண்டுகொள்ள முடியாது. காணும் சக்தியை நீ இழந்துவிடக்கூடும். அப்படி இழந்து விடுவாயானால் நீ மனம் திரும்ப முடியாது. நல்லதை நல்லதென்றும் தீயதை தீயதென்றும் காணக்கூடாதவன் மனம் திரும்ப முடியுமா? பாவத்தை பாவம் என்று உணராதவன் மனம் திரும்ப முடியுமா? மனம் திரும்பாத நிலையில அவன் மன்னிக்கப்பட முடியுமா? ஆகினாலே தான் அதை மன்னிக்கப்படாத பாவம் என்று இயேசு அழைத்தார். ஆகினாலே வெளிச்சம் வரும்போது ஆவியானவர் நம்மோடு பேசும்போது நாம் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து நீ எதிர்த்து நின்றால், அவருக்கு உன் உள்ளத்தின் கதவை அடைத்துக் கொண்டால், நீ அவருக்கு விரோதமாக தூஷணம் செய்தவனாவாய், மன்னிக்கப்படாத பாவத்தை செய்யும் நிலைக்கு நீ வந்துவிடக் கூடும். அதனாலேதான் நம்முடைய உள்ளம் மிருதுவாயிருக்கும் போது, உள்ளத்திலே ஆவியானவர் உணர்த்தும் போது உடனடியாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். மன்னிக்கப்படாத பாவத்திற்கு ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்வாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி எங்களை நிறைக்காவிட்டால் நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ முடியாது. அவரை எங்களுடைய சுத்திகரிப்புக்காக நீர் கொடுத்திருக்கிறீரே.
இதோ நாங்கள் அசுத்தமுள்ளவர்கள், செயலிலும் சிந்தனையிலும் வாழ்விலும் அசுத்தமுள்ளவர்கள். எங்களை சுத்திகரித்து முழுவதமாய் ஆட்கொள்ளும்படி அவருக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பேயின் சக்தி தகர்ந்திடவே, நோயின் சாபம் அகற்றிடவே, பேயின் சக்தி தகர்ந்திடவே, நோயின் சாபம் அகற்றிடவே. வல்லமை தாரும் வேலன் அருளும், வல்லமை தாரும் வேலன் அருள் வரம் தந்தம்மை அபிஷேகியும், வரம் தந்தம்மை அபிஷேகியும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பல கணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பல கணிகள். திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும். திருப்தி படுத்தி அனுப்பும், திருப்தி படுத்தி அனுப்பும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே.